கடலூர் மாவட்டம் திருவதிகை வீரட்டன் ஐஸ்வரர் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள 14 சிசிடிவி கேமராக்களை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் இயக்கி வைத்தார். திருவண்ணாமலையில் நடைபெறும் கிரிவலம் போன்று இந்த கோவிலும் நடைபெறும். இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் 1 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி அருகே அருந்ததியபுரத்தில் 10க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் பேரும்பாக்கம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீயை அணைக்கும் போது வீடுகளில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள் வெடித்ததால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதில் வீரர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. இந்த தீ விபத்தில் வீடுகளில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானதால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். காசு வச்சிருந்தோம், எல்லாமே இருந்துச்சு, கட்டுற துணி கூட இல்லை. இப்ப எங்களுக்கு யாருக்குமே தெரியல, 10-15 சிலிண்டர் மேல வெடிச்சிச்சு. எங்களுக்கு யாரும் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாருமே வெளியே வந்து நிக்கிறோம், குழந்தைங்க எல்லாருமே வெளியே வரோம். இப்ப சாப்பாடு கூட இல்லை யாருக்குமே. நாங்கள் எல்லாருமே இப்போ எல்லாருமே கட்டுற துணியோட மட்டும்தான் நிக்கிறோம், வேற துணி எதுவும் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அந்த செஞ்சைய மஞ்சள் அவங்க பசங்க தான். ஆனா அவனும் அந்த வீட்டுல இல்லை, எப்படியே ஓடிட்டு எல்லா வீடும் பத்தி நேர்ந்துச்சு. ஒருத்தர் கூட இங்க இல்ல. எல்லா பசங்களுக்கு சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்து மாத்த துணி கூட இல்லை சார். எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடாத்திலாம்பட்டு பகுதியில் முறையான குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என்றும், இதனால் 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் பிடித்து வருவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் காந்தி சாலையில் பழுதடைந்துள்ள ஆழ்துளை கிணற்றையும் சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் நகராட்சி பொறியாளர் மனோகரனிடம் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த ரெட்டம்பேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. டாஸ்மாக் கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் 25,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள், 5,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கடலூரில் திருமண பெண்ணின் நகைகளை கொள்ளையடித்து அழகுக்கலை பெண் சுகுணாவை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மணப்பெண்ணின் நெக்லஸ் மற்றும் 4 மோதிரங்கள் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரிடம் இருந்து நகைகளை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சொத்து தகராறில் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோம்பை காமராஜர் பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவர் வீட்டில் மின் இணைப்பு கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் அவரது சகோதரர் ஜெயக்குமார் தனது தாயார் மீனாட்சியை அரிவாளால் வெட்டியுள்ளார். மேலும் அதனை தடுக்க வந்த சகோதரர் சதீஷ்குமார் மற்றும் அவரது உறவினர்களான லட்சுமி சின்னசாமி ஆகியோரையும் வெட்டிவிட்டு தலைமறைவானார். இதில் காயமடைந்த 4 பேரும் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தேனி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீர் பிரச்சினையை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். காவேரிப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட கங்காபுரத்தில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஆழ்துளை கிணறு அமைத்து மோட்டார் பொருத்தப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்த விடாமல் பழனி என்பவர் தடுப்பதாகவும், இதனால் குடிநீருக்கான தாங்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அஞ்சல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்கள் சங்கம் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாத கடைசியில் சம்பளம் மற்றும் பென்ஷன் வழங்குவது பயணப்படி முறையாக வழங்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர்.
தம்பியை அடித்துக் கொன்ற வழக்கில் அண்ணனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து அரியலூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலப்பழூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவரது மகள் கோகிலா காதல் திருமணம் செய்து கொண்டதால் கருணாநிதிக்கும் அவரது தம்பி காசிநாதனுக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் கருணாநிதி உருட்டுக்கட்டையால் தாக்கியதில் படுகாயமடைந்த காசிநாதன் 6 நாட்கள் சிகிச்சைக்கு பின் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த அரியலூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜெயக்குமார் கருணாநிதிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 31,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார்.